ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் நம்ம ஆர்ச்சரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆர்ச்சரிங்கிறது பவ்வை யூஸ் பண்ணி ஆரோவை ஷூட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட். இதை ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறத விட ஒரு கலைன்னே சொல்லலாம். வரலாற்று ரீதியாக ஆர்ச்சரி வேட்டையாடுறதுக்கும் போருக்கும் பயன்பட்டதாக சொல்கிறாங்க. மாடர்ன் டைம்ஸில் இது முக்கியமான ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட் மற்றும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டியாக மாறுச்சு. ஆர்ச்சரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களை ஆர்ச்சர்னு சொல்லுவாங்க. இப்போது ஆர்ச்சரிக்கான ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆரோஸ் பற்றி பழமையான சான்றுகள் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த தளமான சிபுடு குகையில் இருந்து வந்ததாக சொல்கிறாங்க. அங்கே எலும்பு மற்றும் அம்புக்குறிகளின் ரிமைனிங்ஸ் வந்து சுமார் 60,000-70,000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது. பவ்வோட தோற்றம் யுரேஷியாவில் ஃபஸ்ட்டு உருவாகிருக்கலாம்னு சொல்கிறாங்க. யூரோப்லேருந்து வந்த பவ்வன் ஆரோ ஆரம்ப திட்டவட்டமான ரிமைனிங்ஸோட ஜெர்மனியிலிருந்து 17,500 18,000 தேதியிட்ட மான்ஹைம் வோல்கஸ்டாங்கில் கண்டுபிடிச்சாங்க. ஆர்ச்சரி ஏஷியாவில் ஹைலி டெவலப்டு ஒரு ஸ்போர்ட்டாக இருந்துச்சு. ஆர்ச்சரிக்கான சமஸ்கிருத சொல் வந்து தனுர்வேதம். பொதுவாக தற்காப்பு கலைகளுக்கான பேராகவே இது கருதப்பட்டுச்சு. இப்போது ஆர்ச்சரி பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு நபர் ஆர்ச்சரி மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்காரோ, அதே சமயம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாரோ, அவங்களுக்கு டாக்ஸ் ஆஃப் லெட் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இந்த ஆர்ச்சரிங்கிற வேர்ட் வந்து லாட்டின் வேர்டான ஆர்கஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து பவ்வன் ஆரோன்னு மீனிங். ஆர்ச்சரி வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸில் ஃபஸ்ட்டு 1900 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சில காரணங்களால் 1924 இது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்டுச்சு. மறுபடியும் 1972 தான் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. 1900 சம்மர் ஒலிம்பிக்ஸில் உயிரோடு இருக்கிற பீஜியன்ஸை தான் டார்கெட்டாக ஆர்ச்சரி காம்படிஷனில் யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆர்ச்சரிங்கிற ஸ்போர்ட் வந்து பூட்டானோட நேஷ்னல் ஸ்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஆர்ச்சரி பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்போர்ட்ஸை வச்சு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர்.